இளம்பெண் பாலியல் புகாரில் நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். அவருடன் திரண்ட கட்சியினரை வெளியேறும்படி நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் நாலடியார் என்பவரின் மகள் தமிழரசி. இவர் திமுகவில் கட்சி பொறுப்பு கேட்டு மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியனை அணுகியுள்ளார். குற்றாலத்தில் உள்ள பங்களாவில் சந்தித்த போது கருப்பசாமி பாண்டியன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக நெல்லை டிஐஜியிடம் புகார் அளித்தார். இந்த வழக்கில் கருப்பசாமி பாண்டியனுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நிபந்தனையுடன் முன்ஜாமீன் அளித்தது. இதன்படி செங்கோட்டை நீதிமன்றத்தில் திங்களன்று கருப்பசாமி பாண்டியன் ஆஜரானார். அப்போது திமுகவினர் அங்கு ஏராளமானோர் திரண்டிருந்தனர். நீதிமன்றத்தின் செயல்பாடுகளுக்கு இடையூறாக இருக்கும் திமுகவினர் வெளியேறும்படி நீதிபதி மாதவ ராமானுஜம் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கருப்பசாமி பாண்டியன் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு நீதிமன்ற உத்தரவை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தன்னை நேரடியாக எதிர்க்க முடியாதவர்கள் சதித்திட்டம் தீட்டி வழக்கு போட வைத்துள்ளதாகவும், தான் களங்கமற்றவன் என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிப்பேன் என்றும் கூறினார். 65 வயதை தாண்டி 3 பேத்திகளுக்கு திருமண வயதை எட்டியிருக்கிற நிலையில், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நோய்வாய்ப்பட்டிருக்கிற என்னை இவ்வளவு பெரிய களங்கத்தை சுமத்தி என்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு நிச்சயமாக நீதிமன்றத்திலே இந்த நியாயங்களெல்லாம் வெல்லும் என்கிற மனப்பூர்வமான நம்பிக்கை இருக்கிறது. என்னால் இந்த கழகத்திற்கு ஒரு கடுகு முனை அளவுக்கு இழுத்து வரும் என்று சொன்னால் என் உயிரை துறப்பேனே தவிர அதற்கு உடனடியாக இருக்க மாட்டேன். நீதிமன்ற உத்தரவுப்படி கருப்பசாமி பாண்டியன் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு தினமும் குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்திட வேண்டும்.